எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து எப்படி இப்படி மரத்து கிடக்காங்க. நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ உணர்வு மயமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கரெக்டுங்களா? அப்படின்னா எவ்வளோ விஷுவலைசேஷன் எவ்வளோ நடந்திருக்காங்கிட்ட. எண்ணத்தில் ஒருத்தர் இருக்காருன்னா என் பக்கத்தில் இருக்கிற ஒரு எண்ணம் மயமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா மரத்து கிடந்தால் தான் அவங்க அப்படி சுற்றிட்டு இருக்க முடியும், கரெக்டா? அந்த எண்ணத்தை நம்பி அதுவாகவே மாறி அந்த உடம்பையும் மாற்றி அவங்க விஷயங்களையும் மாற்றி அதுக்கு சுரணையற்று போயிருந்தால் தானே போயிருக்க முடியும். எப்படி போகலாம் அப்படின்னு வேற கேள்வி வரும். எப்படி தன்னை இழக்கலாம், தன்னுடைய மூலம் என்னன்றதுக்கு பின்னாடி ரிசர்ச் நடக்கணுமா இல்லையா, அப்படி தெரிய வரும்போது தான் எனக்கு என்ன சரி, என்னுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாம் கவுன்சிலிங்காக போவோம். ஏன்னா எல்லாத்துக்கும் மூலம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, 11-12 வயசு தெரிஞ்சு போச்சு. எந்த கவுன்சிலிங் வந்தாலும் இங்கேதான் இப்படித்தானே இருக்கணும் இந்த வாழ்க்கை. இவர் ஒரே தாட்ஸாக பேசுகிறாரு, தாட்ஸில் சொல்யூஷனே இல்லையே, ஃபீலிங்ஸ்லேயும் சொல்யூஷன் இல்லையே, ஃபீலிங்ஸ் எல்லாம் ட்ராப் ஆச்சு. நீங்கள் சோ அண்ட் சோ படித்தவர்னா ட்ராப் க்ளோஸ்ட், எனக்கு தெரியும் அப்படின்ட்டா க்ளோஸ்ட், நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு க்ளோஸ்ட், நான் நல்லவன் க்ளோஸ்ட், இல்லை இல்லை நான் கெட்டவன் க்ளோஸ்ட், நான் புண்ணியவான் க்ளோஸ்ட், கண்டிப்பாக நான் வந்து சொர்க்கத்துக்கு போகிறேன் க்ளோஸ், இந்த மாதிரிலாம் ஆளே கிடையாதுப்பா. ஒன்றும் இல்லை, விசைகள் வந்து பௌதிகத்தில் என்ன சொல்லுது, அலைபா இருக்கலாம். புவியீர்ப்பு விசைனா புவியீர்ப்பு விசை சகஜமாக தான் தானாக இருக்கிறது, கரெக்டா? எந்த பொருளை போட்டாலும் அதனுடைய டென்சிட்டிக்கு ஏற்ற வேகத்தை எடுத்து தொப்புன்னு வந்து தரையில் விழுந்துடும், கரெக்டா? மயில் இறகு கூட மொல்லமா, அதாவது என்ன புறா இறகு, ஏதான ஒரு சின்ன மெல்லிய இறகு ஃபெதர் கூட அப்படி இப்படி இப்படி காத்துல ஆடி அதுக்கு ஒரு டென்சிட்டி, அதுக்கு ஒரு கிராவிடேஷன், அதுக்கு ஒரு இது வந்து லேண்ட் ஆயிடுமா இல்லையா? கழுகு ஆகாயத்துல உயர உயர எவ்வளவு பறந்தாலும் சாயந்தரம் வந்தா விடுமா இல்லையா கூட்டுக்கு? இந்த எண்ணங்கள் எத்தா பத்தி வேணா என்ன சுத்துப்பா, எவ்வளவு பேசுப்பா, எவ்வளவு நினைப்பா, உன் சொரூப எண்ணம் இல்லையாப்பா, சுருகிட்டு போய் தூங்கிடுறியப்பா. முதலில் எனக்கு நான் உணர்ந்தது வந்து தூக்கம் நம்மளுடைய ஆதார ஸ்திதி, பரிபூர்ண மெய்யுணர்வு நிலை, பரிபூர்ண ஞான நிலை, பரிபூர்ண இறைத்தன்மைன்னு என்ன மதம் எதை வேணா சொல்லட்டும், அந்த கடவுள்னு ஒருத்தன் இருந்தான்னா அந்த கடவுள் வந்து தூக்கம்தான். தூக்கத்தை பத்தி இப்போ வார்த்தைகள் கொண்ட மனம் வந்து வார்த்தைகளுக்குள் அடக்க முடியாது, நினைக்க முடியாது, தன்னை இழந்தா தூங்கலாம் அது, கரெக்டா? அந்த நிலைக்கே ஆட்படலாம். ஸோ இப்போ எழுந்துட்டவன் தான் பிரச்சனை, எழுந்துட்டவன் தான் பிறந்தவன், பிறந்தவனுக்கு கண்டிப்பாக பிறந்தவனா க்ளோஸ்ட் மாட்டிக்கிட்டேன். நீ நான் சோன் சோன் நீங்கன்னா சோன் சோன் பின்னாடி அதுக்கு உண்டான அளவுக்கு பயம் இருக்கும், இருக்குமா இல்லையா? என்ன அடிப்படையில் நீ விஞ்ஞானமாக உணரவில்லை, உன்னுடைய ஞான மாத்திரம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு மாத்திரம் தெரிஞ்ச ஏதோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் மாதிரி எடுத்து வச்சுட்டாங்க அவங்க அவங்க, புரியுதுங்களா? நான் எங்கேயோ கடவுளை தனியாக பார்த்தேன், எனக்கும் அவருக்கு தான் கான்ட்ராக்டு, நான் தான் ஹோல் எர்த் டிஸ்ட்ரிபியூட்டர், எனக்கு இவ்வளவு பணம் செலுத்தினேன்னா உனக்கு லைட்டா காமிக்கப்படும். ஆமா சம்மதமே கிடையாது. உனக்குன்ற உனக்கு மாத்திரம் எப்படி சிக்கினார்னா, உனக்குன்றது யாரு உங்ககிட்ட, என்கிட்ட எனக்குன்றது யாருங்க? எனக்கு கடவுள், எனக்கு நாங்க, நான் கடவுளை கண்டேன், இந்த கண்ட நான் யார்? போன வாரம் வந்திருந்தவங்க கேட்டாங்க, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்ன்றாங்களே அப்படின்னாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, கண்டவர் விண்டிலர்னா கண்டவங்க வந்து பேச முடியாம சிக்கிப்பாங்க, மாட்டிப்பாங்க, ஸோ அவங்க வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. விண்டவர் அதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் உண்மையில் காணலை இப்படின்ற மீனிங்ல அவங்க எடுத்திருந்தாங்க. அப்படி இல்லை, அது அர்த்தம் அது சொல்லி சொன்னேன்னா, கண்டவர்னா உணர்ந்தவர், விண்டு இல்லைன்னா அவர் வந்து தனியான இந்த இந்த விழிப்பு நிலையில எல்லாமே தனிமை, பொய் தனிமைகள், ஆராயப்படாம இருக்கும்போதெல்லாம் இவைகள் இருந்துகிட்டே இருக்கும், நீங்க நானா தான் இருப்பீங்க. இந்த விசாரம் ஓடி 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 உணர்றதுன்னு ஒரு செகண்ட் இல்லை, விசாரம் மயமாகவே ஆகிடும், புரியுதுங்களா? உங்களுக்கு எக்ஸ்ட்ரேனியஸா வரவே வராது, ஒன்றும் பொய்கள் அறவே விழுந்துடும். இது எல்லாமே பொய், நனவு நிலை வாழ்பவன் நனவு நிலை மனிதனால் உணர முடியாது. அந்த மாதிரி நனவு நிலை மனிதனாக மாத்திரம் அவர் இருக்க மாட்டார், சொரூபமாகவே இருப்பார். அதை சொல்றாங்க அவங்க, அவர் ஆழ்ந்த வரக்கும் போலேயே இருப்பாருப்பா, உலகத்துக்கோசரம் உடம்பு இருக்குப்பா, உலகத்துக்கோசரம் அந்த உடம்புல நிறைய கதாபாத்திரங்கள் சங்கமிக்குதுப்பா, பேசணும், கேள்வி கேட்கணும்,
பணம் கொடுத்துருந்தா இப்போ திருப்பி பேமெண்ட் இது ரிட்டர்ன் கேட்கணும், இல்லாட்டி தான் கொடுக்கணும், எல்லா பிரஜையும் இருக்கும்பா. ஆனா இந்த பிரஜையெல்லாம் பொய் பிரஜையன்னு நல்லா தெரியும்பா, கரெக்டா இல்லையா? ஆனா இந்த பொய் பிரஜைகள் பொய் என்று உணராது. இவைகளுக்கெல்லாம் ஓனர்ஷிப் நம்ம ஏன் கொண்டாடினோம்? இந்த விஞ்ஞானம் இல்லை, கரெக்டா? இப்ப இந்த விஞ்ஞானத்தை உங்க கையில கொடுத்துட்டா என்ன, உங்களை யாரு புகை வார்த்தைகளால ஏத்தினாலும் பொத்திக்கோ, இது சும்மா வந்துட்டு போற கூடு. இதை உள்ள உட்காந்துட்டு ஒரு டீமே போட்டு பேசிக்கிட்டு இருக்கு, கதை கதையா பண்ணிருக்கு, அதுதான் இங்க வந்துகிட்டு இருக்கு. இதை நம்பறதுக்கு நான் தயாரா இல்ல, என்னையே நான் நம்ப தயாரா இல்லப்போ உன் பேச்சியா நான் நம்புவேன், கரெக்டா? இதுதானே அதை வைக்க வேண்டிய இடம், அதை வைக்க வேண்டிய இடத்தை வைக்கணுமா இல்லையா? நான் அடியோட கொன்னு குவிக்கணும்ன்றாங்க. ஆனா கொல்றதுன்னா உடம்பு சாவடிக்கிறது இல்லை. பானையில பானை வந்து மண்ணு தான்னா பானையை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, மண்ணு தான் அதனுடைய சாரம்னு நீ தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். பானை ஏன் உடைக்கணும்? இந்த நானினுடைய உணர்ச்சி மயமான இருப்பா இருக்கட்டும், எண்ணமயமான இருப்பா இருக்கட்டும், ஆகாசப்பூக்கள் மாதிரி வருது. இவைகளுக்கு இந்த இருப்பு இல்லை, இது ஆழ்ந்த உறக்கத்தினுடைய மெய் இருப்பை சார்ந்து இவைகள் வருகின்றன. அதுதான் எல்லாத்துக்குமே பிளாட்ஃபார்ம்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர, இங்க பேசுறவனை போய் கத்தி எடுத்து குத்துறதா, கரெக்டா? என்ன பேசினவன் திங்கர், பேசினவன் உடம்பு, திங்கர் எல்லாம் உடம்பு. இங்க ஒரு உணர்ச்சியை என்னமா அவன் தெரிவிச்சான்னா, நீங்க பண்றது சரியில்லைன்னு சொன்னா அவனுக்கு அவன் மேல விரோதம், அவனையே பிடிக்கல. இதுவும் அதனுடைய கன்க்ளூஷன் தானே, உணர்ச்சி மயமான கன்க்ளூஷன்ஸ் தானே. சோ ஒட்டுமொத்தமா உள்ளு வந்து ஓயாம குழப்பிக்கிட்டு இருக்குன்றதுனால தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க, உபதேசமாவே முடிச்சுட்டாங்க. உள்ளை கடை கடை உள் ஒரே வார்த்தை உபதேசம். அந்த கடவுள் சரி, கடந்தா உள்ள இருக்கும் பொருள் என்ன, இந்த உள்ளை கடந்தால் இருக்கும் நிலை என்ன, ஆழ்ந்த உறக்கம், அது பரம்பொருள், அதுதான் நிஜமான கடவுள், அதுதான் இறைவனை, அதுதான் ஞான நிலை. இந்த பாயிண்ட் பறந்து இறந்து பறந்து இறந்து பிறப்பது எது, உணர்ச்சி மயமான நானுடைய கொத்தடிமை ஊழியர்கள். விஞ்ஞானம் இல்லையா இது, எல்லாம் முழுமையான விஞ்ஞானம் எல்லாம் தெரியணும். ஆழ்ந்த உறக்கம் எப்படி வந்து சுரூபமாக இருக்கிறது, எப்படி இது சுரூபத்திலிருந்து நழுவி இந்த நான்மயமாக தனி கடவுளாக கிளம்புகிறது, அதுக்கெல்லாம் இப்ப இந்த காலத்துல வந்து நல்ல பௌதிக விஞ்ஞானம் செமித்தியா ஏற்படும். எப்படி வந்து ஒரு உருவான கருவுக்கு அந்த மெம்பரேனுக்கும் நியூக்ளியஸுக்கும் நடுவில் குரோமோசோம்ஸ் டிஎன்ஏ மெசேஜஸாக சந்ததி சந்ததியா, மனித இனம் மாத்திரம் இல்லை, இந்த பிரபஞ்சம் பிக் பேங்கிலேருந்து தோற்றத்துக்கு வந்த அத்தனுடைய சாரமும் வந்து இன்விசிபிளா விஞ்ஞானிகள் சொல்லுவது நான்கே நான்கு லெட்டர்ல சொல்றாங்க. மொத்த உயிர் மரபணு செய்திகளையும் சிஜிடிஏன்னு சொல்றாங்க. பட் சிஜிடிஏ என்ன அப்படின்னா, இம்மிடியட்டா இங்க கொடுக்கறது வந்து ஒரே ஒரு மனம் இருக்கிறது. மனம்ன்றது இந்த ஹார்ட் டிஸ்க் போல, இன்னும் இதுவா சொல்லணும்னா ஒரு சேட்டலைட் ஸ்டேஷன். பூமியில 770 கோடி மொபைலுக்கும் மொத்த டிரான்சாக்ஷனும் ஒரே ஒரு சேட்டலைட் நிர்வகிக்குதுன்னு வச்சு, 770 கோடி மக்கள், 770 கோடி மொபைல் போன்ஸ், நிறைய ஆப்ஸ், கோடிக்கணக்கான மெசேஜஸ், கோடிக்கணக்கான வீடியோஸ், கோடிக்கணக்கான ஆடியோஸ், எல்லாம் தத்ரூபமா நிஜமா இருக்க மாதிரி ஒவ்வொருத்தரும் வீடியோவெல்லாம் நம்புறாங்க, ஆடியோவெல்லாம் நம்புறாங்க, பேங்க் அக்கௌண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் எங்கேயும் இந்த கனெக்ஷன் கிடைக்குது, அது எங்க இருக்கு, வான்வெளி மண்டலத்துல இருக்கு. அங்கேருந்து இங்க வருது, இங்கேருந்து அங்க போகுது, அதே மாதிரி அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் போகுது, எல்லா இடத்துக்கும் வருது. அதை போல பிரபஞ்ச மனம் மூணுத்துல அதுக்கு அந்நியம் இல்லாமல் நாமெல்லாம் தினம் தானம் வரும். நம்ம லோக்கல் மனமாக நம்மை வெளிப்பட வைப்பது வந்து நான் பாவம்.